அனைவருக்கும் வணக்கம். எங்களை போன்றவர்கள் இளம் பிராயத்திலே கல்விச்சாலையிலே கல்வி கற்ற போது ஏராளமான நீதி போதனை நூல்களை எங்களுக்கு கற்பித்தார்கள். அதன் காரணமாக அன்னை தந்தையை மதிப்பது, சுற்றத்தாரை மதிப்பது, மனிதருக்கு மனிதர் போதிய கண்ணியத்தை கடைபிடிப்பது ஆகியவையெல்லாம் இருந்தன. இன்றைய நாளிலே கண்ணியம் என்பது அருகிக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற நல்ல கருத்துக்கள் பொதிந்த நூல்கள் தற்போது இளம் பிராயத்தினருக்கு கற்பிக்கப்படாமலேயே போய்கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மட்டும் இது போன்ற நற்கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நீதிநூல் விவேக சிந்தாமணி நூல் ஆசிரியரை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இது ஒருவர் எழுதிய பாடல்களா அல்லது பலர் எழுதிய பாடல்களா என்பதை பற்றியும் கூட அறிஞர் பெருமக்களிடத்திலே இன்னமும் ஒரு தெளிவான தீர்வு என்பது எட்டப்படவில்லை. இருந்த போதிலும் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நல்ல நுட்பமான கருத்துக்கள் பொதிந்த இந்த விவேக சிந்தாமணி என்கிற நூல் அனைவரும் வாசிக்கத்தக்கதுதான். இளம் பிராயத்தினர் மாத்திரமல்லாது வயதிலே முதியவர்களும் கூட இளைஞர்களும் கூட இந்த நூலை வாசிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. நல்லொழுக்கம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. தமிழனின் பேரடையாளம் என்பது கண்ணியம் காப்பது, நல் ஒழுக்கம் பேணுவது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிற வள்ளுவப் பெருந்தையின் வாக்கு இதற்கு சான்றாகிறது. உயிரை காட்டிலும் மேலாக ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதே நம் முன்னோர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய ஆத்ம திருப்திக்காக, என்னுடைய சுய மனநிறைவுக்காக இந்த விவேக சிந்தாமணி நூலிலே உள்ள பாடல்களையும் மேலும் பல நன்னறி, நல்வழி, மூதுரை ஆகியவற்றிலே உள்ள பாடல்களையும் பதிவிட வேண்டும் என்பது எனது உள்ள கிழக்கை. பார்வை இல்லாவிட்டாலும், பார்ப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட சொல்லுவதை சொல்லி சென்று விடுவோம் என்கிற முனைப்பிலே இன்று முதல் இந்த விவேக சிந்தாமணியினுடைய பாடல்களை உங்கள் முன்னே படைக்கிறேன். பசி உள்ளவர்கள் அருந்தி மகிழுங்கள். எண்ணற்ற கருத்துக்கள் நமக்கு இப்போது தேவைப்படுகின்றன. விவேக சிந்தாமணியின் ஆசிரியர் இந்த உலகிலே எது எல்லாம் பயன்படக்கூடியது, எது எல்லாம் பயன்பட தகுதியற்றது என்பதை போன்று சிலவற்றை சுட்டுகிறார். அவை என்ன என்பதை இன்றைய பாடல் பதிவிலே பார்க்கலாம். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பிசிக்கு உதவா அண்ணம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், கொறுமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனிலை ஏழும் தானே. பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் அந்திம காலத்திலே, வயது முதிர்ந்த காலத்திலே, இயலாமை என்பது ஏற்பட்ட காலத்திலே ஒன்றுகோலாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பெற்றவர்களின் கடமை பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நன்னிலைக்கு கொண்டு வருவது. பிள்ளைகளின் கடமை முதுமை வந்தபோது அவர்களை தாங்கி நிறுத்தி காப்பாற்றுவது. இந்த குணம் இப்போது இல்லாத காரணத்தால் எண்ணற்ற முதியோர் காப்பகங்கள் பெருகியிருக்கின்றன. இது ஒரு சங்கிலி தொடர் போல மனித வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியமாகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் எந்த அளவிற்கு பேணி பாதுகாக்கிறீர்களோ அதை போலத்தான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்திலே, உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்திலே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை அப்படியே அடியொற்றி பின்பற்றி நல்வாழ்க்கை வாழ்வார்கள். ஒரு சமுதாயம் திறம்பட இயங்க வேண்டும் என்றால் தனித்தனி குடும்பங்களும் திறம்பட இயங்க வேண்டியது அவசியமாகிறது.
இந்த உலகிலே ஏழு வகையானவை பயனற்றவை என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் கூறுகிறார். முதலாவதாக சொல்லுவது, எடுத்த எடுப்பிலேயே ஆபத்துக்கு உதவா பிள்ளை. பிள்ளைகளை பெற்று என்ன செய்ய, பெற்றவர்களுக்கு தேவைப்பட்ட போது கைலாக கொடுத்து அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை இல்லாத பிள்ளைகள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையிலே என்ன பிடிப்பு இருக்கிறது? யாரிடம் சென்று உதவி கேட்க முடியும்? வாழை மரம் தான் தன்னுடைய தூரிலே இருந்து கன்றுகளை ஈன்றெடுக்கிறது. ஒருமுறைதான் அது பூக்கும் காய்க்கும், அதன் பிறகு அது காய்க்காது. வாழை அடி வாழையாக வரக்கூடிய கன்றுகள் அதன் பிறகு பூப்பதும் காய்ப்பதுமாக இருக்கும். இந்த மனுலக வாழ்க்கையிலே மனிதர்கள் வாழ்க்கை இளமை என்பதோ இளம்பிராயம் என்பதோ நடுவயது என்பதோ முதுமை என்பதோ ஒரு முறை வந்து அப்படியே கடந்து சென்றுவிடும். இளமை மறுபடியும் வராது. இளமை இருந்த போது ஓடி ஓடி உழைத்து குடும்பத்திற்காக பொருளீட்டுகிறோம். ஈட்டிய பொருளை தக்கபடி பயன்படுத்தி குடும்பத்தாரை ஆற்றுப்படுத்துகிறோம், பசி ஆற்றுகிறோம், கொடுக்க உடை கொடுக்கிறோம், இப்படி சகலத்தையும் செய்து கொடுக்கிறோம். முதுமை வந்த போது உடலிலே திறன் இல்லாமல் போகும் போது, உழைக்கும் திறன் இல்லாமல் போகும் போது என்ன செய்வது? அந்த வேளையிலே வாழை தன் கன்றை கொண்டு அடுத்த நிலையை நகர்த்துவதை போல தந்தை தாயை பேணி பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகளின் கடமை. இந்த கடமையிலே தவறிவிட்டார்கள் என்றால் அந்த பிள்ளை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் தான் என்ன? கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்களை படவில்லை. ஒரு குழந்தையை கடுமையான வலிவேதனைகளை 10 மாதங்களிலே தாங்கி பெற்றெடுக்கிறாள் அன்னை. குழந்தையை தக்க பருவம் வரும் வரையிலும் மனதாலும் தோள்களாலும் சுமக்கிறான் தந்தை. இந்த இருவரின் தியாகம் என்பது சொல்லி மாறாதது. இந்த தியாகம் என்பது அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அப்படியே செய்கிறார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு நல்லபடியாக உதவி செய்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இது தொடர்கதையாக தொடர் சங்கிலியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நிற்கக்கூடாது. இது நடக்காமல் போய்விட்டால் அந்த பிள்ளைகளால் எந்த விதமான பயனும் இல்லை என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் சொல்லுவது, அரும்பசிக்கு உதவாத அன்னம். ஒரு உணவை பசியோடு இருக்கக்கூடிய ஒருவர் எடுத்து வந்து பரிமாறி உண்ண முற்படுகிறார், அந்த உணவு கெட்டு போயிருக்கிறது, அல்லது அந்த உணவிலே பல்லி விழுந்திருக்கிறது, அல்லது ஏதோ பூச்சி விழுந்திருக்கிறது. அறுசுவையாக சுவைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் கூட அது கெட்டு போய்விட்டால் அதை உண்ண முடியுமா? வாய்ப்பில்லை அல்லவா? நல்ல உணவாக இருந்தாலும் கூட அது பக்குவமாக சமைத்த சில மணிக்குள்ளாகவே உண்டுவிட்டால் அதன் சுவை சரியாக இருக்கும். சூடு மாறாதபடியாக அந்த உணவை உண்டுவிட வேண்டும். ஆறிய பிறகு அந்த உணவு கெட்டு போய்விட்டால் அதன் பிறகு அந்த உணவு உண்பதற்கு தகுதி இல்லாத ஒன்றாக ஆகிவிடும். உண்பதற்கு எந்த உணவு தகுதியானது? சமைத்து சில மணி நேரத்திற்குள்ளாக உண்ணக்கூடிய உணவு தகுதியானது. சமைத்து பல மணி நேரங்களுக்கு பிறகு அந்த உணவு உண்பதற்கு தகுதியற்றது என்று ஆகிவிடுகிறது. தண்ணீர், தாகத்தை தீர்க்காத தண்ணீரால் எந்த விதமான பயனும் இல்லை. இன்று தண்ணீர் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. உலகிலே 3 பங்கு கடல், 1 பங்கு நிலம் என்பதாகவே இருக்கிறது. கடல் நீர் கடுமையான உப்புக்கரிப்பாக இருக்கிறது. அது உண்பதற்கு குடிப்பதற்கு உதவாத ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பெரிய தண்ணீர் இருந்தும் கூட அது குடிப்பதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது. அந்த தண்ணீரால் என்ன பயன்? குடிக்கக்கூடிய தண்ணீர் சுவையானதாக, குடிப்பதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். கடல் நீரின் நிலை எப்படி? தற்காலத்திலே விஞ்ஞானத்தை பயன்படுத்தி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய முறைகள் வந்துவிட்டன. ஆனால் அந்த தண்ணீரை பற்றி சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள், அந்த தண்ணீரிலே எந்த விதமான சத்தம் இல்லாமல் வடிகட்டப்பட்டு விடுகிறது, அந்த தண்ணீர் அருந்துவதற்கு உதவாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சரி, போகட்டும். வீடுகளிலே கிணறுகள் அமைக்கிறோம், ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறோம். அதிலிருந்து பெறப்படக்கூடிய தண்ணீராவது நன்னீராக இருக்கிறதா என்றால் அதுவும் அப்படி இல்லை. எனவே விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி அருந்த வேண்டிய அவசியம் இருக்கிறது.
உப்புக்களை வடிகட்டக்கூடிய வடிகட்டுகளை கொண்டு வடிகட்டி கொடுக்கக்கூடிய தண்ணீரிலே சத்தத்திலும் கூட போய்விடுகின்றன என்று சொல்லப்படுகிறது. என்றால் சுத்தமான தண்ணீர் எது? மழை நீர். மழையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? காடுகளை அழிக்காமல் இருக்க வேண்டும், மழை வளங்களை காப்பாற்ற வேண்டும், இயற்கையை பேண வேண்டும், நச்சுக்கள் உருவாவதை தடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் செய்ய தவறிவிட்டோம். காலப்போக்கிலே எதிர்காலத்திலே ஒரு பெரிய உலக மகா யுத்தங்கள் வரும் என்றால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லி வருகிறார்கள். அடுத்தபடியாக விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுவது, தரித்திரம் அறியா பெண்டில். இன்று இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. கணவன் மிகுந்த துன்பப்பட்டு பொருளீட்டி வருகிறான். அவனுடைய இயல்பிற்கு அவனால் முடிந்த வரையிலும் உழைத்து பொருளீட்டி வருகிறான். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று அக்கம் பக்கத்து வீட்டாரை பார்த்து தானும் அது போல வாழ வேண்டும் என்று கருதக்கூடிய பெண்கள் தவணை முறையிலே பல பொருட்களை வீடுகளிலே வாங்கி குவித்து விடுகிறார்கள். அந்த பொருட்களுக்கு மாதத்தவணை கட்டுவதற்கு அந்த கணவன் படுகிற பாடு அலாதியானது. இன்றைய காலகட்டத்திலே கணவன் மனைவி இருவருமே இணைந்து பொருளீட்டக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட சிக்கனமாக வாழ்க்கையை நடத்தி சேமிப்புகளை செய்து குடும்பத்தை நல்ல வழியாக நடத்தி செல்வதற்கு மாறுபட்டு மற்றவர்கள் நம்மை பார்த்து கௌரவமாக நினைக்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி தவணை முறையிலே பொருட்களை வாங்கி கொண்டு அல்லாடுபவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அது காரணமாக படுத்தால் நிம்மதியாக தூங்கக்கூட அவர்களால் முடியவில்லை. எப்போது வீட்டு வாசலிலே கடன்காரன் வந்து நிற்பானோ என்கிற எண்ணத்திலே பயத்திலே அச்சத்திலேயே ஒவ்வொரு நாளும் கழிகிறது. அமைதியான உறக்கத்திற்கு வழியில்லை, நிம்மதியாக உண்பதற்கு கூட வழியில்லை, உண்ணும் போதும் கூட கடனை பற்றிய சிந்தனை. இவையெல்லாம் தரித்தரம் அறியாத பெண்கள் சுகமாக வாழ வேண்டும், மற்றவரை போல கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சிகள். தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளிலே சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட கௌரவம் பார்த்து பலர் தனியார் பள்ளிகளிலே சேர்த்து லட்சக்கணக்கிலே பணத்தை செலவழித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அரசு பள்ளிகளிலே படித்த எங்களை போன்றவர்கள் நல்ல நிலையிலே தான் இருக்கிறோம். தனியார் பள்ளிகள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு முன்பு அரசு பள்ளிகளிலே படித்திருந்தவர்கள் மிகப்பெரிய மேதாவிகளாக வாழ்ந்து இருக்கிறார்கள். ஆசை, மற்றவர்கள் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஆசையின் காரணமான வெளிப்பாடுகள், தரித்திரம் அறியாமல் காரியங்களை செய்துவிடக்கூடிய தன்மை. இப்படி தரித்திரம் அறியாமல் மிகப்பெரிய செலவுகளை செய்துவிடக்கூடிய பெண்கள் தகாதவர்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கோபத்தை அடக்காவேந்தன். அரசாட்சியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மன்னன் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அது அந்த மன்னனை மட்டுமல்ல அந்த தேசத்தையும் தேசத்து குடிமக்களையும் மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாக்கி விடுகிறது. அன்றைய காலத்திலே இது மடிந்து கிடந்தது. ஏதோ சில அற்ப காரணங்களுக்காக ஒரு தேசத்து மன்னன் மற்றொரு தேசத்து மன்னன் மீது போர் தொடுப்பதும், அவருடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக எண்ணற்ற போர் வீரர்கள் படுகளத்திலே மாண்டுபட்டு போவதும் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அது வேறு விதமாக இருக்கிறது. அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சில தவறான காரியங்களை செய்து விடுகிறார்கள். இதற்கு அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்களும் துணை போய்விடுகிறார்கள். சிறிய கோபத்தாலும் கூட மிகப்பெரிய பாதக விளைவுகள் ஏற்பட்டு விடுகின்றன. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால், என்னையா எதிர்த்து விட்டாய், பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று அவர்கள் குறியையே நாசம் செய்துவிடக்கூடிய அளவிற்கு துணிந்து விடுகிறார்கள். வேந்தன் என்று இங்கே சொல்லியது இலக்கிய காலத்திலே வாழ்ந்திருந்த அரசர்களை பற்றி மட்டுமல்ல, அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றி. அதிகாரத்தில் இருப்பவர்கள் கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும். குற்றங்கள் செய்தவர்களின் கூட திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு ஆற்றுப்படுத்துவதற்கு முயல வேண்டுமே அல்லாது எடுத்த எடுப்பிலேயே தண்டனை என்கிற நிலையத்துக்கு போய்விடக்கூடாது. சாம தான பேத தண்டம் என்றே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எதையும் படிப்படியாக செய்ய வேண்டும். அரசனை கோபப்படுத்தி அரசனின் கோபத்திற்கு ஆளானவன் சின்ன பின்னமாகி போவான் என்பதை நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக விவேக சிந்தானிய ஆசிரியர் சொல்லுவது, குருமொழி கொள்ளாட்சியுடன். குருமார்கள் நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கே ஒரு சரியான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் குரு, யார் ஆசிரியர்,
தான் கற்றுக்கொண்டதை அப்படியே சொல்லிக் கொடுத்தவர் ஆசிரியர். கற்றதை கற்றபடியாக உணர்ந்து அதன்படி நின்று நெறி நின்று வாழ்ந்து உயர்ந்து தன்னை உணர்ந்து ஓதி உணர்ந்து உய்வான நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் குரு என்றாகிறார். அப்படி உய்வான நிலையில இருக்கக்கூடிய குருமார்கள் மிக மிக சொற்பம். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கோபப்படுவதில்லை, தங்கள் சீடர்களை கைவிடுவதில்லை. அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் நிதானமாக சிந்தித்து பார்த்து அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞான குருமார்கள், சித்தர் குருமார்கள், ஞானிகள், அறிவு சான்ற பெரியோர்கள், மூத்தோர், மிகப்பெரிய ஒழுக்கநெறி வாழ்ந்திருந்து இந்த உலகத்திற்காக பற்பல நற்காரியங்களை செய்தவர்கள், இவர்கள் சொல்லிய வார்த்தைகளை ஒரு சீடன் தள்ளிவிட்டான் என்றால் அந்த சீடன் எதற்கும் பயனற்றவன் என்றாகிவிடுவான். குருவின் வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். சந்தேகம் வரலாம், குருவிடம் கேள்விகளை கேட்கலாம், சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது. குரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதில் 1000 அர்த்தங்களை வைத்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இல்லாவிட்டாலும் மற்றொரு நாளிலே குரு சொல்லிய வார்த்தைகளுக்கான பொருள் விளங்கிவிடும். பொறுமை காக்க வேண்டும். உண்மை குருமார்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்க பழக வேண்டும். கண்ணியம் காக்க வேண்டும். திருவள்ளுவனாயினார் சொல்லியபடி பார்க்கும் போது, கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கற்பவை கசடர கற்க, கற்றவின் அதன்படி நிற்க என்று சொன்னார். நீங்கள் கற்கக்கூடிய கல்வியை குறைவற்று கற்க வேண்டும். அதிலே ஐயங்கள் இல்லாமல் கற்க வேண்டும். குருமார்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால் அந்த கருத்திற்கு 1000 பொருள் இருக்கும். கேள்விகள், துணை கேள்விகள் ஆகியவற்றை கேட்டு அந்த கருத்துக்களுக்கான முழு விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டான பிறகு குருமார்களை சந்தேகிக்காமல் அவர் காட்டிய வழியிலே நடக்க பழக வேண்டும். இந்த பக்குவம் இல்லாத சீடன் பயனற்றவன் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். பாவத்தை தீர்க்கா தீர்த்தம் ஆலயங்கள் 3 நிலைகளை கொண்டிருக்கின்றன. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்கிற 3 கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தீர்த்தத்தை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்த்தத்திலே குளித்தார் உனக்கு இந்த தொல்லைகள் தீரும் என்று. அதுபடியாக அந்த தீர்த்தம் அதை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்காவிட்டால் அந்த தீர்த்தத்தால் எந்த விதமான பயனும் இல்லை. உதாரணத்திற்கு, அந்த காலத்திலே கடலிலே குளித்தால் அதோடு விட்டுவிடக்கூடாது, உடனே மலை அருவிக்கு சென்று குளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கடலாடினால் மலை ஆட வேண்டும் என்பது வாக்காக இருந்தது. கடல் நீரிலே குளித்த போது உப்பு நீரின் காரணமாக நம்முடைய தேகத்தை பற்றியிருந்த பிணிகள், அது காரணமாக உருவாகியிருந்த தீய அதிர்வலைகள் எல்லாம் நீங்கி போகும். அதன் பிறகு மலை அருவிகளிலே சென்று குளிக்கும் போது எண்ணற்ற மூலிகைகளின் தத்துவங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு விட்ட அருவி நீர் குளிக்கும் போது நம்முடைய தேகத்திற்கு தேவையான நல்லவற்றை கொடுத்தது. அந்நாளிலே நம் முன்னோர்கள் தீர்த்த யாத்திரை செல்வதை தங்களுடைய கடமையாக கொண்டிருந்தார்கள். ஆண்டுக்கு 1 முறை 2 முறை என்று தீர்த்த யாத்திரை செல்வார்கள். இது அந்தந்த ஆண்டுகளிலே அவர்கள் உடலிலே ஏற்பட்டிருந்த பலவிதமான நச்சுக்களை நீக்குவதற்கு உதவி செய்தது. தீர்த்தம் என்று இங்கே சொல்லுவது தண்ணீர் என்று எடுத்துக் கொள்ளலாம். வீட்டிலே நாம் ஒரு குவளையிலே தண்ணீரை மொண்டு ஊற்றி குளிக்கிறோம். அந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை. நம்முடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதா என்றால் இல்லை. குளித்தல் என்றால் குளிர்வித்தல், தேகத்தை குளிர்விக்கக்கூடிய காரியத்தை அந்த தண்ணீர் செய்ய வேண்டும். மிக குறைவான தண்ணீரை கொண்டு ஏதோ குளித்ததாக நாம் சாக்கு செய்து கொள்ளுகிறோம். அது காரணமாக தேக வெப்பம் என்பது முழுமையாக தணியவில்லை. தினசரியும் காலையிலே தூங்கி எழுந்த போது தூங்கியதின் காரணமாக உடலில் ஏற்பட்ட வெப்பம் தணிவதற்காக குளிக்க வேண்டும், குளிர்விக்க வேண்டும். கோடைக்காலங்களிலே 2 நேரங்களிலே குளிக்க வேண்டும். ஆனால் வீடுகளிலே வைத்திருந்து குளிக்கக்கூடியதை காட்டிலும் நதிகளிலே கடலிலே சென்று நீராடுவது சாலச்சிறந்தது. வீடுகளிலே நாம் குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் நம்முடைய தேகத்திலே வந்து சேர்ந்துவிட்ட தீயவற்றை அழிக்க வல்லதாக இல்லை. அது காரணமாக அந்த தண்ணீர் பயனற்றது என்று ஆகிவிடுகிறது. இது காரணமாக ஆண்டுக்கு 1 முறையாவது கடலிலே குளித்து அருவிகளிலே நீராடி நம்முடைய தேகத்தை சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். 7 விடயங்களை
சீவக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, உதய காலத்திலே காப்பாற்றக்கூடிய பிள்ளை, அப்படி காப்பாற்றவிட்டால் அவன் பயனற்றவன். உணவு உண்பதற்கு தகுதியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது பயனற்றது. தாகத்தை தீர்க்கக்கூடியதாக தண்ணீர் இருக்க வேண்டும், அது உப்பு தண்ணீராக இருந்தால் எதற்கும் பயன்படாது. பெண்கள் தரித்திரம் அறிந்து சிக்கனமாக வாழ பழக வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும், அவசரப்பட்டு யாதொரு காரியத்திற்கும் செய்துவிடக்கூடாது. குருவார்கள் சொல்லிய நற்கருத்துக்களை உள்வாங்கி ஸ்ரீடன் தன்னை ஒழுக்கவானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குளிக்கும் தண்ணீர் நம்முடைய தேகத்திலே தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் சரியாக நடக்காவிட்டால், இந்த ஏழு பொருட்கள் இருந்தாலும் ஒன்று, இல்லாவிட்டாலும் ஒன்றுதான், அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. இதை விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒரு நற்கருத்து பொருந்திய பாடலை உங்களுக்காக வாசித்து வழங்குகிறேன். ஏற்பவர்கள் நல்வழிப்பட முடியும் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.